ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். உங்கள் ஃபோனில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஷேர் சாட் ஆப்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வர மாட்டேங்குதா? ஸோ நீங்கள் ஷேர் சாட் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போவே வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்போக்கு அப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷேர் சாட் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகாத ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோனோட பிராண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் மொபைலில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போன பிறகு உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து சர்ச் பாரில் ஷேர் சாட் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் சாட் ஆப் வந்து காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போகணுன்னு பாருங்க, இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பிளாக்ட் அப்படின்னு இருக்கா அப்படின்றத பாருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து காட்டாது. ஸோ அதனால அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஷேர் சாட் ஆப்பில் வர்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஷேர் சாட் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் ஒர்க் ஆகாத இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.